வணக்கம். என்னோடய பேர் ஆர். துரை ரமேஷ். நான் வந்து திரைப்படத்தில் நடிகராக இருக்கேன். இப்போ வரக்கூடிய படங்களில் சர்தார், SK20, அப்புறம் வந்து வெப்சீரியஸ், அப்புறம் ராகவேந்தர் லாரன்ஸ் அவரோட ருத்ரன், பாலாசார் ப்ரொடக்ஷனில் விசித்திரன், இந்த மாதிரி படங்கள்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆதரவுனால இன்னும் மேலும் மேலும் நான் வளருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் வந்ததுக்கு நன்றி. ராஜ்பிரகாஷ் கேரக்டர் பண்ணியிருந்தேன், சூரியசர் ப்ரொடக்ஷன்ல அந்த கேரக்டர் நான் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கசடத்தப்பற சிம்புதேவன் சார் படத்தில் நானும் அம்மா கிருஷ்ணன் சிவா சாரும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருந்தோம். அச்சமலை அச்சமலையான ஒரு படம் அமீசா ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. அந்த படம் இப்போ வந்து வெளியீட்டுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த படத்துலையும் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வில்லன் டைப்பாக இருக்கும். அதிதி பரதன் சாரோட படம் அதிதியிலையும் நான் தான் வில்லன் நினைப்பாங்க. ஆக்சுவலாக ப்ரொடியூசர் அதில் வந்து வில்லனை அதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை இது மாதிரி கேரக்டர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண மாட்டேன்னு கிடையாது. ஒருவேளை அவங்களுக்கு நான் இது மாதிரி ஒரு ஆக்டர் இருக்கான்னு தெரியலையோ. நான் சிவா சார் கூட நான் வந்து எதிர்நீச்சல் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக பண்ணியிருக்கேன். இதில் வந்து திண்டிவனத்துலேயே பாண்டிச்சேரியிலையும் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. இப்போ தான் முடிஞ்சுது, இப்போது ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ஒரு காமெடியான ஒரு கான்செப்டில் நானும் இருக்கேன், அவரோட கூட நானும் காம்பினேஷன் ஷாட்டில் நான் இருக்கேன். அனுதீப்னு ஒரு தெலுங்கு பட டைரக்டர் ஜாதி ரத்னாலும் படம் பண்ணார், மெகா ஹிட். அந்த அவர் தான் SK20 அது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ சார் அப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்ப்பில்ல சார். நான் 27 இயர்ஸ் ஆயிடுச்சு சார், 28 இயர்ஸ் ஆகுது. நான் ஐ ஹவ் பீன் இன்ட்ரோடியூஸ் பை வெட்டரன் டைரக்டர் மிஸ்டர் கே பாலச்சந்திரன். அவரோட வானமேலைன்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன், அப்புறம் செங்கோட்டை, இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே 2006 நான் வந்து கூத்துப்பட்டறையில் போய் பயிற்சி எடுத்தேன், நிறைய நாடகங்கள் பண்ணேன். அப்புறம் வந்து க்ளவுன் ஷோ நிறைய பண்ணேன். அப்புறம் வந்து அதுக்கு எல்லா கலைகளும் அதில் கற்றுக்கிட்டேன். பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன், சிலம்பம் கற்றுக்கிட்டேன், களரி கற்றுக்கிட்டேன், பறை இசை, அது மணிமாறன் அவர்களை அந்த தம்பதி அவரோட பறை இசை ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். தியேட்டரில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். க்ளவுன் ஷோ வந்து நான் போய் போட்டு க்ளவுன் போட்டுட்டு நான் போய் பப்ளிக்கெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். இதுதான் பண்ணோம் எனக்கு ஆஸ் அ என்னென்னா ஒரு நடிகனாக இருக்கணும், அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அது ஒரு சாதாரண ஒரு துரை ரமேஷாக இருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இதை நான் எடுத்திருக்கேன். இப்போ ஆன்டி இந்தியனில் நீங்கள் நடித்த கேரக்டருக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது த்ரெட் ஏதாவது இருந்துச்சுங்களா? த்ரெட்டெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக நான் த்ரெட்டே பண்ணுறது. ஆக்சுவலாக அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு அவ்வளோ அந்த வந்து ஸ்னீக் பீக் அது போட்டு விட்டார், ஸ்னீக் பீக்கில் போட்டாங்க, அது ரொம்ப வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600,000 பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் இது மாதிரி எதனா கேரக்டர் நடிக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இல்லை சார், நெகட்டிவ் கேரக்டர் பண்ண முடியும். ஆக்சுவலாக தமிழில் வில்லனில் மோஸ்ட்லி கொஞ்சம் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறிடுறாங்க எல்லோரும். அதனால வந்து நான் வில்லனாக ட்ரை பண்ணலாம், நம்ம வந்து அதில் வெரைட்டி பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்த்த படங்கள், நான் ரசித்த நடிகர்கள், அதோடய பாதிப்பு என்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அது எப்படியோ ஒரு விதத்தில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படும். இது வந்து நம்ம இயக்குனர் வந்து இவருக்கு இது சரிப்பட்டு ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சார்னா, நம்ம அந்த கதையோ அந்த கேரக்டரோ நமக்கு சொல்லும்போது அதில் ஒரு ஃபீல் வரும். அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஓ இப்படி பண்ணலாம், இதுதான் இந்த கேரக்டரோட சைக்காலஜி இப்படி தான் இருக்கும் சொல்லி, அதுதான் அவங்க அந்த தீனி போட்டது தான் இயக்குனர் கையில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கும். எனக்கு வந்து செந்தாமரை அவரோட ஆக்டிங் பிடிக்கும். ரகுவரன் சார், எனக்கு செந்தாமரை ஃபஸ்ட்டு வந்து ரகுவரன். நான் சின்ன வயசுலலாம் ரசித்தது பார்த்தேன்னா அவரை அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த வில்லன் பார்த்தா கூட ரஜினி படத்தில் நடிப்பார், அப்போ கூட அவரை எனக்கு ரொம்ப ஆதர்சமாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். SK20 அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அது கண்டிப்பாக ஒரு அது காம்பினேஷன். சிவா சார் இருக்கார் மெயின் ஸ்டார் அட்ராக்ஷன், அவர் தான் இருக்கார். அவரோட நம்ம இருக்கும்போது நமக்கு மேலேயும் கொஞ்சம் வெளிச்சம் வரும் இல்லையா, அதனால் அதுவும் வந்து கொஞ்சம் பேசப்படணும்னு நினைக்கிறேன். இப்போ இவங்களோட படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லா நடிகர்களோடும் நான் நடிக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் நான் இது வரைக்கும் நடிக்கலை, பாலாசார் படம் ப்ரொடக்ஷனில் நடிச்சிருக்கேன், பாலாசார் படத்தில் நான் நடிக்கலை. இது மாதிரி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அமீர் சார் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறார், அதையும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பெரிய டைரக்டர் அவங்க அதெல்லாம் இல்லை. எதுக்கு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன எனக்கு வரும்னு அவங்க நினச்சி கொடுக்குறாங்களோ, யார் கொடுத்தாலும் நான் பணத்துக்கு தயாராக இருக்கேன். பாலாசார் படத்தில் நடித்தாவே நிறைய பேர் வில்லனாக இருந்தாலும் சரி ஹீரோ ரொம்ப கஷ்டப்படணும் சரிங்களா, கண்டிப்பாக அடி விழும்.
இல்ல நான் ப்ரொடக்ஷன்ல தான் நடிச்சேன். இல்ல சார், அப்புறம் நீ பாலசர கூட நடிச்சினா இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல சார், அத பத்தி என்ன சொல்ல வரீங்க? இல்ல ஆக்சுவலா இப்போ நான் உங்களுக்கு, நீங்க இங்க வந்தீங்க இல்லையா, இதுக்கு நான் அட்ரஸ் சொல்றேன். அட்ரஸ் சொல்றதே வந்து ஒரு சின்ன இதுதான். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், இங்கே இருக்கிற அட்ரஸ்க்கு எங்கேயோ இருக்கிற அந்த இதை சொல்லுவார், மவுண்ட் ரோட் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அது அட்ரஸ் அவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அவ்வளோ பேர் டேரெக்டாக அவங்க கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன். அந்த கம்யூனிகேட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இது இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்துடுவேன். நமக்கு அதை அதை புரியாமல் நம்ம வந்து அதை காது கொடுத்து வாங்காமல் இருந்தால் தான் அந்த டிஃபிகல்ட்டி வரும். பண்ண முடியாமல் அந்த கம்யூனிகேஷனு நம்ம புரிஞ்சிக்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்காமல் அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம புரியாமல் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் அவங்கக்கிட்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செய்தோன்னு வச்சுக்கோங்க, அதுவே 50% மேலே நல்லா வந்து ரிலீஸ் ஆன. எதற்கும் துணிந்தவன் பார்த்தீங்களா? இல்லைங்க, ஒன்றும் பார்க்கலங்க, இந்த இன்னைக்கு நாளைக்கு தான் போவோம். படத்து நடிக்கணும் இல்லையா? 93 இல்லை தொடர்ந்து. அப்போது நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். டிஸ்கஷன்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்போது வந்து இங்கேருந்து பெரம்பூர் எங்கள் வீடு, அங்கேருந்து நான் சைக்கிளில் போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் வந்துச்சு, அதனால் நான் வந்து எம்ஏ முடிச்சிருக்கேன் விவேகானந்த கல்லூரியில். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு தெரிஞ்ச ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்த் சார் ஆஃபீஸ் மட்டும்தான், அதுதான் பக்கத்தில் இருக்கும். அது போய் பார்க்கும்போது அந்த வானமேலையில் வாய்ப்பு கிடச்சிது. சரி ஓகே, இது பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் வந்ததுனால இந்த கேரியராக அதை அந்த சமயத்தில் எடுக்க முடியல. சரி ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக சினிமா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கும் உள்ளே ஒரு நடிகனாக வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் அது டைம் கேரண்டியே கிடையாது. நீங்கள் வந்து எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் ஜெயிப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்க தெரியாது. யாருமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்க, சினிமாவோட இஷ்டம், சினிமா உங்களுக்கு மேலே இஷ்டப்பட்டுச்சுன்னா நீங்கள் வருவீங்க. புரியலங்க, நான் வந்து இது வேலைக்கு போனேன் இல்லையா, அதே அந்த ட்ரேடே கற்றுக்கிட்டு ட்ராவல் ஏஜென்சியில் அதே ஒரு கம்பெனியில் நான் அதை நடத்திக்கிட்டு இருக்கேன், ட்ராவல் ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சர்வைவலில் ஒரு விஷயம் இருக்குல்ல, நமக்கு வந்து இங்கே இருக்க வயிறு, வயிறில் சில விஷயம் அது பசி எடுக்குது, என்ன பசி எடுக்குது, அதுக்கான விஷயங்கள் நான் பண்ணோம். மனசில் ஏதோ சொல்லுது, அதுக்கான விஷயங்கள் நான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பசி எடுக்கும்போது நம்ம திங்க் பண்ண முடியாமல் போயிடும்ல, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த பசியை கொஞ்சம் சாத்விகமாக கரெக்டாக சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்களை ஐ திங்க் கொஞ்சம் காசு பாக்கெட்டில் இருந்ததுன்னா, வயிறு நிரம்பி இருந்ததுன்னா கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போய் யார்கிட்டயா வாய்ப்பு கிடைக்கணும், இன்றைக்கி இல்லை நாளைக்கு வான்னு சொன்னால் நாளைக்கு போகிறதுக்கு உடம்புல கொஞ்சம் சக்தி இருக்கும், அதான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பிஸ்னஸ் எடுத்தது, அதையும் நாங்கள் சின்சியராக பண்ணிகிட்ருந்தேன். ஆமாங்க, பண்ணிருக்கீங்க இல்லைங்க, அது மாதிரி ஐடியா இல்லை. டேரக்டர் ரொம்ப பொறுமை வேணுங்க, டேரக்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நான் கொஞ்சம் பதட்டமான ஆள், கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆங்ஷியஸாக ஒரு ஆர்டிஸ்ட்கே உள்ள குணம் உள்ள ஆள். நான் எது ஒன்றுமே கடகடன்னு பேசிடுவேன், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பேன். அதனால் வந்து அது வந்து எக்ஸ்ப்ரெசிவாக வந்து எழுதுறதுக்கு வரல நம்மளுக்கு, அது சொல்லும்போது நமக்கு வந்ததுன்னா ஓகே. அது வந்து அது மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு எப்படி போய் சேரும்ன்ற அந்த அது இருக்கான்னு தெரியல. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் டிஸ்கஷனில் நான் இப்போ கூட பங்கேற்று இருந்திருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் கவனிக்கத்தக்க கேரக்டரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா முன்னணிக்கு வர முடியும்னு நான் நம்புகிறேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும், வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.